ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஒரு ட்ராவல் வ்ளாக் தான் பார்க்க போறீங்க. ஸோ என் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா போபால் கிளம்புறாங்க, நானும் தியா வந்துட்டு ஈரோடு கிளம்புறோம். ஸோ ஒரு 8 hours லாங் ட்ராவல், தியா கூட ட்ரெயின்லேயே நான் மட்டும் அவ்வளோ சமாளிச்சு போகணும். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 3 கிட்ட ஆயிடுச்சு. அவளுக்கு வந்து கூல் காய்ச்சிட்டு இருக்கோம். அவளுக்கு வந்து திங்ஸ் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு ஒரு 2 bottles கூல், தேவையான ஸ்நாக்ஸு, ஒரு யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் பாட்டில் எனக்கு, அவளுக்கு சுடு தண்ணி, தென் கொஞ்சம் ஸ்நாக்ஸ். இவ்வளோ தான் வந்துட்டு நீ டோட்டலாகவே என்னோடய பேக். தென் ஒரு ஸ்லிங் பேக்கு. நான் இவ்வளோ கம்மியாக பேக் எடுத்துகிட்டு போகிறேன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா பாப்பா வச்சு நான் தனியாக போகிறேன். ஸோ என்னட்டி தூக்கி போக முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு அவருக்கு ட்ரெயின், அதுக்கப்புறம் தான் எனக்கு. ஸோ நான் வந்து வெயிட் பண்ணணும் பேக்லாம் வச்சுட்டு. ஸோ அதனால் திங்ஸ்லாம் எடுத்தாச்சு. பாப்பாவை எழுப்பி கிளப்பணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து மகளுக்கு தூக்கத்தில் தலை சீவி விட்ருக்காங்க. தூக்கத்தில் கூட வெளியே கிளம்பும்போது தலை கலையாமல் மகன் வந்து வரணுமாம். ஸோ பயங்கர அட்ராசிட்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்படியே வந்து நாங்கள் கேப் வந்து புக் பண்ணோம். ஒரு 5 minutes முன்னாடி புக் பண்ணால் போதும் அப்படின்ட்டு. இப்போ வந்து பாப்பா எல்லாமே ஃபுல் செட் பண்ணி இங்கே வந்து ரெடியாக இருக்கோம். தியா பார்த்திங்கன்னா பயங்கர ஃப்ரெஷ் ஆகிட்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு வந்து கண்டிப்பாக தூங்க மாட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அதுவும் பரவாயில்லன்னு தான் தோணுச்சு. பரவாயில்ல, நான் ட்ரெயின் ட்ராவல் பண்ணும்போது நீ ஒரு 3 hours தூங்கிடு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். டைம் பார்த்திங்கன்னா இல்லை, இது வந்து தப்பாக ஓடுது. ஸோ என்னுடைய MI6 ஃபிட்னஸ் பேண்ட் வந்து அப்டேட் பண்ணோம். ஸோ இந்த பேண்ட் பார்த்திங்கன்னா என்னுடைய பர்சனல் ரிவ்யூ, நான் ஒரு 6 months யூஸ் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு கூட அப்புறம் ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து கேப் புக் பண்ணி ஒரு 5 minutes வந்துருச்சு. என் வீட்டுக்காரங்க வந்து சத்தம் போடுறாரு. ஸோ கேபுக்குள்ளே ஏறாத வெயிட் பண்ணி நான் வந்ததுக்கப்புறம் ஏறினேன். ஸோ வந்து நமக்கு ரொம்ப சேஃப்டி முக்கியம். ஒரு சின்ன சின்ன இடத்துல கூட நம்ம வந்து ரொம்ப சேஃபாக தான் இருக்கணும். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனும் வந்துட்டோம். இப்போ வந்து அவருக்கு வந்து ட்ரெயின் வந்து 5:10 எங்களுக்கு 6:10 கொண்டு போய் அவரை ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒலாத்திட்டு இருந்தால் நமக்கு ட்ரெயின் வந்துடும். ஸோ வந்துட்டு ஒரு மாதிரி என்னதான் இருந்தாலும் ஒரு 4 days தான் ட்ரிப்பு அவருக்கு. ஸோ வந்துட்டு ட்ரிப்பு அதாவது ஆஃபீஸ் விஷயமா போகிறாங்க. ஸோ வந்துட்டு ஒரு 4 days தான், என்னதான் இருந்தாலும் எனக்கு இப்போயே வந்து ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஸோ இந்த எப்பயும் எல்லா வீடியோலையும் பேபி கேர் யூஸ் பண்ணுறப்ப நான் சொல்கிறதா ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கும் சரி பாப்பாக்கும் சரி. எனக்கு அந்த 2 water bottles இத்தனைக்கும் லக்கேஜ் ரொம்ப கம்மியாக வச்சு 2 water bottles அவளோட கூழ் அதை எடுத்ததுக்கே பை நல்லா கனமாகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அவள் இவ்வளோ ஒரு கையில் அது ஒரு கையில் தூக்கிட்டு கை கூட மாற்ற கூட முடியாது. ஸோ பேபி கேரியர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது என்னுடைய சோல் சிங்ஸ் அசீமா பேபி கேரியர். ஸோ அப்படியே ஆளுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் வந்து தேடப்போகிறோம். இல்லை, ஃபஸ்ட்டு வந்து அவரை கொண்டு போய் விட்டுற போகிறோம். எப்படியும் அவருக்கு வந்து ஒரு கார்னர்னால் எனக்கு ஒரு கார்னர் தான் இருக்க போதும். அதே மாதிரி தான் அவருக்கு வந்து 2, எங்களுக்கு வந்து 11. ஸோ வந்து அவரோட ட்ரெயின் வந்துருச்சு, என்னதாக இருந்தாலும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே கொஞ்ச நேரம் கொசுக்கடி, பயங்கர கொசுக்கடி, அதனால் அப்படியே கொஞ்ச நேரம் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்ருக்கோம். ஸோ அப்படியே பக்கத்தில் வந்து 7 AM அந்த அக்காங்கள்லாம், ரயில்வே ஸ்டேஷனில் வேலை செய்கிற அக்காங்கள்லாம் வந்துட்டாங்க. ஸோ அவங்கள்ட்டெல்லாம் பேசிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே டைம் போயிடுச்சு. அவருக்கும் இப்போ ட்ரெயின் ஏறுறதுக்கான டைம் ஆயிடுச்சு. பாய் சொல்கிறாரு ட்ரெயினில் ஏறி போய் உட்கார மாட்டேங்கிறாங்க. நான் வந்து உட்காந்து அட்வைஸ் பண்ணிருக்கேன், ட்ரெயின் மூவ் ஆகும்போது ஏறக்கூடாது, வந்து கதவுக்கிட்ட நிற்கக்கூடாது. எல்லா ஒய்ஃபும் சொல்கிற சேம் அட்வைஸ் வந்து நானும் சொல்லிட்டுருந்தேன். தியா வந்து நான் இப்போ ட்ரெயின் வந்தோடனே ஏறலாம்னு அவள் வந்து நினச்சிட்டு இருக்கிறா. ஸோ எப்படியும் இதுதான், என்ன தான் 4 days எங்களுக்கு இந்த ஒரு 4 seconds வந்து 2 பேரும் மாற்றி பாய் பாய் பாய்னு ஒரு 100 bye சொல்லியிருக்கோம். ஸோ அவருக்கும் விட்டுட்டு கிளம்புறக்கு மனசே இல்லை. தியா வந்து அப்படியே ட்ரெயினில் ஏறணும்னு அழுக ஆரம்பிச்சிட்டா. ஸோ இப்போ அவங்க அப்பா வந்து பாய் சொல்லிட்டு கிளம்புறப்போ நான் வரேன்னு அழுக ஆரம்பிச்சிட்டா. இதெல்லாம் பின்னாடி பெருசாகி கண்டிப்பாக பார்ப்பான். ஸோ வந்துட்டு எங்களுக்கே எப்படி இப்போ இப்படி கஷ்டமாக தான் இருக்குது. 4 days தான், 1 day நமக்கு இருக்க தானே செய்ய. ஒருத்தவங்க இப்படி பஸ் ஏறுறதுக்கு ட்ரெயின் ஏறுறதுக்கு நமக்கு அந்த பாய் சொல்கிறப்ப அப்படின்னு வலிக்குமே, அந்த மாதிரி தான் வலிக்குது. தியா வந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. இப்போ அவங்க அப்பாவுக்கும் மனசில், உள்ளேந்து இதோட 3rd time ட்ரெயின் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த வந்து பாய் சொல்லிட்டு பார்த்துப்போ ட்ரெயின் கரெக்டாக ஏறி ஏறுன்னு எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டே போகிறாரு. ஸோ அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா தியாவும் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டா, அது பாய் சொல்லிட்டுருக்கா பாருங்கள். ஸோ அப்படியே இப்போ வந்து நம்ம ட்ரெயினுக்கு தேடி போக வேண்டியதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து A to B ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே எந்திரிச்சு வாங்கிட்டு நான் வந்து இங்கே வந்து உட்காந்துட்டேன். இங்கே வந்து உட்காந்தா எனக்கு இந்த சீட் சுத்தமாக பிடிக்கல, அப்படியே மனசுக்குள்ளே அழுதுட்டுருக்கேன். ஏன்னா என் சீட் ஃபுல்லாக நான் மட்டும்தான் கேள், என்னை சுற்றி ஃபுல்லாக வடக்கன்ஸு, சுத்தமாக பிடிக்கல. நான் பின்னாடி போய் ஒரு அண்ணாட்டு கேட்டெலாம் வந்தேன், அண்ணா சீட் மாற்றிக்கிறீங்களா, நான் இங்கே வந்துக்கிறேன்னா. அவங்க என் ஃபேமிலி வருதுமா அப்படின்ட்டாங்க. ஸோ என்ன வரணும் தெரியாமல் பல்ல கடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்கேன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆக ஆக ஒரு ஃபேமிலி வந்தாங்க. அந்த சைடு எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு கேரளா கப்பல்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு சேலம் கப்பல்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்துட்டு சீட் தள்ளி தள்ளி போட்டுருக்கலாம். அந்த வடக்கண்ணை வச்சு வேறு சீட் மாறிக்கும், எங்கள் சீட் போய்க்கும், அந்த சைடு விண்டோ சீட் தான் மாறிக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அவன் வந்துட்டு என்னட்டில் முடியாது, நான் இதுதான் உட்காருவேன் அப்படின்னு உட்காந்துட்டான். அந்த அம்மா அப்படின்னு கேட்குறாங்க, அவங்களுக்கு வந்து ஹிந்தி தெரிஞ்சிருக்கா அந்த இதில் கேட்டாங்க.
நான் எப்படிப்பா ஒரு லேடி உங்ககிட்ட உட்கார முடியும் அப்படின்றதுக்கு எனக்கு அதெல்லாம் தெரியுது. அப்புறம் அந்த சைட் போய் வேறு ஒருத்தவங்க வேறு சீட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அப்படியே அவன் வந்து எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக முன்னாடி எனக்கு பயங்கர கடுப்பாக இருந்துச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 6 வடக்கன்ஸ் இருந்தாங்க, அதில் 2 பேர் டிக்கெட் எடுக்கல. மொத்தம் 3 வடக்கன்ஸ் ரொம்ப மோசம், 3 பேர் ஓரளவுக்கு நல்லா இருந்தாங்க, அதில் 2 பேர் டிக்கெட் எடுக்கல. அவன் எனக்கு பிடிக்காத 2 பேரும் பின்னாடி போயிட்டான். அந்த சீட் மாறாதான் மட்டும் முன்னாடி உட்காந்துருந்தான். அவனை 2 பேர் டிக்கெட்டே எடுக்காமல் ஃபைன் கட்டி அவனை பின்னாடி அனுப்பிச்சிட்டாங்க. வந்த லட்சணத்துக்கு 1,500 இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ கடுப்பேற்றுறாங்க. பாப்பா மண்டே ஒரு டைம் இடிச்சிட்டான், இன்னொரு அந்த வடக்கன்ஸ்லேயே ஒருத்த வந்து சொல்கிறான், சாரி கேள்றான், அந்த குழந்தைய இடிச்சிட்டேன்னு சொல்ல மாட்டேன், அந்த பாஷையிலேயே நமக்கு புரியல, சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறான். சரியோ கடவுளே பார்த்து அவனை அனுப்பிச்சி விட்டான். இந்த ட்ரெயின் ட்ராவலில் எனக்கு இல்லாட்டி ப்ரெஷரே ஃபுல்லாக ஏறி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சீட் மாற மாட்டேன்னு சொன்னவனும் ஒரு தாத்தா பிளேஸில் உட்காந்துருக்கான். அந்த தாத்தா வந்து எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பண்ணிட்டாரு. ஸோ வந்துட்டு எனக்கு ஓரளவுக்கு ஓகே ஆகிடுச்சு. அப்புறம் அந்த சைட் கேரளா கப்பஸ், அந்த சேலம் கப்பஸ், இந்த தாத்தா பயங்கரமாக பழகினாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கீ செயின் வந்து கொண்டு வந்து மாட்டி வச்சுட்டாங்க. இவன் வந்துட்டு அந்த கீ செயினை காமிச்சு எனக்கு வேணும்னு கேட்டால், ஸோ வந்து ஒன்று வாங்கி கொடுத்துட்டேன். அடுத்து இன்னொருத்தவங்க வந்தாங்க, அதில் ஒரு பெண்ணு வாங்கி கொடுத்தா, அடுத்து இன்னொரு கீ செயின் வந்தான், அப்படியே வரிசையாக வாங்கி கொடுத்தான். நெக்ஸ்ட் டைம்லாம் அவளே உனக்கு டாய்ஸை பேக்லேயே வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவேன்னு உட்காந்துருந்தேன். அடுத்து வந்து லஞ்ச் டைம் வந்துச்சு, அதில் வந்து இந்த வடக்கன்ஸில் வந்துட்டு ஒரு அண்ணா வந்துட்டு அண்டா பிரியாணி, அதான் முட்டை பிரியாணி இருக்குல்ல, அதை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் முன்னாடி கொஞ்சம் நாங்கள் வந்து A to B வாங்கிட்டு வந்துட்டோம். பாப்பா பார்த்தாங்க, கட்டியிருந்தாங்க, பாப்பா கொடுங்க அப்படின்லாம் வந்து சொன்னால், இல்லை இல்லை நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லி நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ வடக்கன்ஸில் ரொம்ப நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அதாவது பீப்புள்ஸ்னாவே நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. எல்லா வடக்கன்ஸும் கெட்டவங்க கிடையாது, எல்லா நம்மளும் நல்லவங்க கிடையாது. ஸோ வந்துட்டு அதுலேயும் நல்ல பசங்க இருக்காங்க, நம்மளதுலேயும் கெட்ட பசங்க இருக்காங்க. ஸோ எல்லா பீப்புள்ஸ் வந்து பீப்புள்ஸ் தான், அது நல்லவனா கெட்டவனாங்கிறதுக்கு லாங்குவேஜ் அதை பொறுத்தெல்லாம் கிடையாது, அவன் மனசை பொறுத்து தான். ஸோ எப்படியே வந்து ஸ்டேஷன்லாம் இருக்க எல்லாத்துக்கிட்டையும் பாய் சொல்லிட்டு வந்தோம். எப்படி போகிறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப கசப்பாக ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ட்ராவல் வந்து, ரொம்ப சூப்பராக ஸ்வீட் மெமரிஸோடு வந்துட்டு என்ன இருக்கு, எல்லாத்துக்கிட்டையும் பாய் சொல்லிட்டு வந்தோம். பாப்பா வந்து எல்லாத்துலையும் பழகிட்டா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்துட்டாங்க எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு. வந்தவொடனே நான் வந்துட்டு பாய்தியான்னு சொல்கிறேன், என்னை பாய் காமிச்சிட்டு போன்ட்டான், நானும் கொஞ்சம் தரம் போகிற மாதிரி நினைக்கிறேன். எனக்கு கண்டுக்கவே இல்லையே மகராசி, எல்லா அம்மாக்களும் இதை வந்துட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு அப்படியே ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து என் தங்கச்சி கூடையும் எங்கள் அம்மா கூடையும் மாற்றி மாற்றி வந்து கான்வர்சேஷன் மேக் பண்ணிகிட்டு இருக்கா, அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கா. ஸோ இந்த ட்ராவல் வந்து எனக்கு ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு. அண்ட் மெயினாக நான் வந்து ட்ராவலில் ஒன்று சொல்லணும்னா, நான் ரெஸ்ட் ரூம் போகப்போ கூட இதையாக வந்து தூக்கிட்டு தான் போனேன். என்ன தான் அவங்கெல்லாம் பழகினாலும் நான் யார்ட்டையும் விட்டுட்டு போகல. ஸோ வந்து நமக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ ரெஸ்ட் ரூம் போனால் கூட நான் அவளை தூக்கிட்டு தான் போயிடுவேன் உள்ளேயே. ஸோ அப்படியே நானும் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்களை வேறு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.